வயநாட்டிலிருந்து இறங்கும் போதே தாஜ்மஹால் மாதிரி ஒரு மசிதை பார்த்தோம். வயநாட்டு சுவரத்திலிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதோட பேர் வந்து மர்கஸ் நாலேஜ் சிட்டியாமா. நம்ம பையனும் நாலேஜ் சிட்டி தான். நாலேஜ் சிட்டியோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு கொமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஆகும். இதில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்க வந்தது அது இல்லை, மஸ்ஜிதாக பார்க்க வந்திருக்கோம். இந்தியாவிலேயே இந்த பிக்கஸ்ட் மஸ்ஜிது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். இது வந்து 125 ஏக்கர் இடம். அதில் தான் இந்த மாதிரி ஒரு சிட்டி உருவாக்கியிருக்கான். இதில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குது, யுனானி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த இடம் வயநாடு மலைக்கு கீழே இருக்கிறனால நல்லா இருக்குது. அதான் தெரியறது இந்தியாவில் மிகப்பெரிய மஸ்ஜிது. இருமொழின்னு பண்ணியிருக்கான். இது மெயின் பில்லர் நாலு இருக்குது, அதில் ஒன்று தான் இது.
இதோட நாலுக்குமே ஒரு பேர் இருக்குது. இஸ்லாமில் நாலு இமாமோட பேர் தான் போட்டிருக்கோம். ஹனிஃபி இமாம், ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், ஹன்பல் இமாம். இது என்னன்னா புகை போடுறதுக்காக ஸ்பெஷல். ஊதே அத்தரெல்லாம் போட்டு ஸ்மெல் பண்ணுவாங்க. இந்த டாம் பண்ணது யாருன்னா சல்லாலி செல்ல முதல் காலத்துல தொழுது பள்ளியில கயோகிராஃபி செய்தா துருக்கி ஃபேமிலியில இந்த கயோகிராஃபிய பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து என்ன பண்றால் ஈஜிப்சியன், மொரோக்கன் அண்ட் முகல் எல்லாமே சேர்த்துதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. தொழுகு நடந்துட்டு இருக்கு, நானும் ஜாயின் பண்ணோம். இதுதான் மெயின் ஸ்பெஷாலிட்டி இங்கே. வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெஷல் டேஸில் இந்த ஸ்டேஜ் அப்படியே முன்னாடி வருவான். இதில் ஏழு தான் குத்துப்போ சொல்லுவாங்க. இது ரிமோட் கண்ட்ரோல் இருக்காங்க சொல்கிறாங்க. அது முடிஞ்சால் அப்படியே உள்ளார போயிடும். இந்த டோம்ஸை சுற்றி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறான் சூரத்துல் முசம்மில் அண்ட் சூரத்துல் ஃபத்தஹ். இவன் வந்து எழுதி வச்சிருக்கான் அரபிக் ரீதியான லைட்டுகள் மற்றும் ஆம்பியன்ஸ். கேலிக்கிட்டு வரவங்க இது கண்டிப்பாக விசிட் பண்ண இடம் தான். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறைய ஆளுங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நெபியோட முடி இருக்காமா, அதுக்கப்புறம் காபோவோட துணி இருக்காமா, அதெல்லாமே அவர் சொல்லி கொடுத்தார். இஸ்லாமில் மெயின் சஹாபியோட பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹா மற்றும் அலி அண்ட் உமர் அலி அல்லாஹு அன்ஹா அவங்களோட பேரெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான். எல்லா ஆளுங்களுக்கும் போலாம். யாராச்சும் வயநாடு கேலிக்கட் ரோட்ல போனா இது மஸ்ட் விசிட் தான். இந்த வீடு இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. பின் தாழ்த்த எழுதி வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க.